வேதாத்ரி மகரிஷி அவங்க 1974 ஆண்டில் தனக்கு வருகின்ற கவிதைகள்லாம் எப்படி வரும், அதை எப்படி நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. தலையில் பெயின் பிடித்துட்டுனா அதை சொரியாமல் இருக்கவே முடியாது, ஒரு அரிப்பு தோணும் பாருங்கள். அதுபோல் கவிகள் தன்னுடைய அறிவில் வந்துடுதுன்னு சொன்னோன்னா அதை உடனே எழுதி விட வேணும். அது இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த பேன் அரிப்பது போல் அது ஒரு மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்வாராம், இது வந்து தெய்வீக ஆணை, இது அது சொன்னதுனால உடனே அதை எழுதணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நினைக்கும் பொழுது நடந்து கொண்டே இருக்கும்போது கூட சில வரிகள் ஞாபகம் வருமா, அந்த வரி வரும்போது உடனே நான் எழுதிடுவேன், அங்கேயே நின்று அங்கேயே எழுதிடுவேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அருட்பா என்பது என்ன அப்படின்னா, எந்த இறைவன் அறிவாகி அறிவின் பூரணத்திலே நிறைந்து விட்டானோ அந்த தெய்வீக ஆணையின் விளக்கங்களை எண்ணற்ற மக்களுக்கு உதவியாக மக்கள் உணர்ந்து கொள்ள பேசுகின்றானோ அதுவே அருட்பாகவாகும் என்ற ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாங்க. அதையே கட்டணம் கொடுத்து எழுதுனா பொருட்பாவாகும் அப்படிங்கிறத ஒரு பகுதியாக அதை வந்து அழகாக விளக்கி சொல்லியிருக்காங்க. தாங்கிட்ட வருகின்ற அந்த ஒவ்வொன்றும் இறைவனுடையது, இறைவன் கொடுக்கின்ற அறிவு. அப்போ அந்த இறைவன் கொடுக்கின்ற அறிவினை உடனடியாக மக்களுக்கு நாம் கொடுத்து விட வேணும் அப்படிங்கிற அந்த கடமை உணர்வு, அதனால் வந்தது தான் அற்புதமான 2000 மேலான கவிகளும் பலவிதமான கருத்துக்கள் என்னுடைய எண்ணங்களை மாற்றி, என்னுடைய எண்ணத்தில் உயர்ந்து வாழ்விலே சிகரத்தின் உச்சையை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை, பிறவி பயனை பெற வேண்டும் என்பதற்காக பலவித கருத்துக்களை கொடுத்துருக்கக்கூடியது தான் இந்த குண்டலினி யோகம். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அற்புதமான விளக்கங்கள். முயற்சி செய்வோம், வாழ்க்கையில் மேம்படுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.